ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாழ்ந்த போல சீரியல் நேற்று எபிசோடு எப்படி போச்சு என்ன நடந்து பார்ப்போம். நேற்று எபிசோடில் என்ன காட்டினாங்கன்னா, பஞ்சாயத்து கொடுத்து பஞ்சாயத்தில் எல்லாருமே நிற்கிறாங்க. பஞ்சாயத்து ஊர் பெரியவர் வந்து பொண்ணியை பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா பிராது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பொண்ணி சொல்கிறாங்க, நான் ரெண்டு பேத்துமே எல்லாம் பிராது கொடுத்தேன், ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க, இன்னும் ஒரு ஆள் எங்கே அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே ஊர் பெரியவர் சொல்கிறாரு, சந்தியாட்ட சொன்னீங்களா இல்லைன்னு கேட்குறாங்க. ஆனால் துளசியும் ராஜபண்ணி சொன்னால் வந்துருன்னு சொன்னாங்க, இனி வரல அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு பார்க்குறாங்க. ஆனால் ஃபோன் கட் ஆயிடுது. உடனே பொண்ணி சொல்கிறாங்க, ஓ இங்கே வந்தால் மூக்கடிப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கணும்னு சொல்லி போய் ஒளிஞ்சுக்கிட்டாளா அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்து உடனே சவுண்டு கேட்குது, சந்தியா வந்துட்டாங்க. நான் எதுக்கு ஒழியணும், நான் ஏன் ஒரு தப்பு பண்ணவே இல்லை, நான் எதுக்கு ஒழியணும், என்கிட்ட நேர்மை இருக்குது உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி வந்துடுறாங்க. அங்கே இருக்க பெரியவர் கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்ட்டு பொண்ணிகிட்ட கேட்குறாங்க. பொண்ணி சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற ஆளே இவர் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த இடத்துல முத்தியா கோவம் வருது, இவர் அவருன்னு சொன்னேன்னா மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க துளசி பொண்ணியை பார்த்து. உடனே பொண்ணி சொல்கிறாங்க, இதான் இந்த குடும்பமே இப்படித்தான், என்னை எதுவுமே பேச விட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பெரியவர் பேசாமல் இருங்க, பொண்ணு என்ன சொல்கிறதுன்னு கேட்பா அப்படிங்கிறாங்க. பொண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என் கழுத்தில் தாலி கட்டிட்டு இந்த இங்கே இருக்கிறாள் இவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காரு இவர், நான் இதை கூட முன்னாடி நம்பலை, ஆனால் நேற்று கோயிலில் நான் கண்ணால் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் நான் இப்போ பிராதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. பொண்ணி சொல்கிறாங்க, நான் அப்படிலாம் இல்லை, நாங்கள் எதர்ச்சியாக பார்த்தோம், பார்த்து நான் சின்ராசு பார்த்து பேசினேன், பொண்ணி கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஆகா நல்லா நடிக்கிறடி அப்படின்னு பொண்ணி வேறு சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கசமசன் ஆகுது. உடனே பெரியவர் கேட்குறாங்க, சின்ராஸ் நீ சொல்லுப்பா அந்த கோயில் என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் சின்ராஸ் வந்து எங்கள் பொண்ணி வந்து சரவணா பார்த்து பேசுனதை சொன்னால் பொண்ணிக்கு அசிங்கமாயிருன்னு சொல்லி அதை மறைச்சிட்டு, இல்லை கோயிலுக்கு நான் தச்சேராக போயிருந்தேன், அங்கே வந்து சந்தியா பார்த்து சந்தியாட்ட நான் பேசினேன், நீங்கள் என்ன கல்யாணம் முடிக்காமல் இருக்கீங்களே, கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக வாழுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ இப்படி பேசுகிறா அப்படிங்கிறாங்க. சந்தியா சொல்கிறாங்க, நான் வந்து சின்ராசை காதலிச்சது உண்மை தான், இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் சொல்கிறது, நான் எதுக்கு வைக்கப்படணும், ஆனால் எப்போ பொண்ணிக்கும் சின்ராசு கல்யாணம் முடிச்சா அதுலேருந்து என் மனசை நான் மாற்றிக்கிட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்கிறப்ப உடனே பொண்ணி சொல்கிறாங்க, அப்போ உன் கழுத்தில் கட்டியிருக்கேன் அந்த தாலிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கிட்டிருந்து துளசி சொல்கிறாங்க, அதான் நான் சொன்னேன்ல நான் கட்டினது அப்படிங்கிறாரு. உடனே பொண்ணி சொல்கிறாங்க, இது நீ கட்டினியோ சின்ராஸ் கட்டினியோ அது எனக்கு தேவையில்லை, அதுக்குள்ளே நான் போகவும் இல்லை, இப்போ அந்த தாலியை கழட்டி தலையை சுற்றி தூக்கி எறிஞ்சால் சரி அப்படின்னு பொண்ணி சொல்கிறாங்க. உடனே சந்தியா வந்து அதில் என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க. ஊர் பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து பொண்ணிக்கு இப்போ வந்து ஒரு பதில் சொல்லியே ஆகணும், நீயும் உனக்கும் சின்ராஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிற இல்லாமல் அப்போ அந்த தாலியை கழட்டி தூக்கி எறிஞ்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. ஆனால் சந்தியா அப்படியே தகச்சு போய் அப்படியே நிற்கிறாங்க. அப்படியே எபிசோடை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோடு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த பஞ்சாயத்து நடந்துகிட்ருக்கப்போ இந்த பஞ்சாயத்தில் சரவணனும் பூர்ணியும் வந்து ஒரு ஓரமாக ஒழிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எபிசோடு இப்படி தாங்க இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும்போது சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.